அடுத்தது வந்து இவர் நம்ம தாயமானவர் அவருடைய கேள்விகள் அனுப்பிச்சிருக்க அந்த கேள்விகளுக்கு போயிடும். தாயமானவன் புதுச்சேரி. சுவாமி வணக்கம். சும்மா இரு தியான கேள்விகள். சில சமயங்களில் இந்த நானானது எழுந்தவுடன் நீங்கள் சொல்லும் இந்த ஒரு மணி நேர சும்மா இரு தியானத்தை செய்ய முடியாமல் நேரமின்மையால் நேரடியாக தன் அன்றாட வேலையை துவங்கி விடுகிறது. இப்படிப்பட்ட இந்த நானின் நிலைமையை சாமியின் பார்வைக்கு வைக்கிறேன். சோ ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். சில சமயங்களில் இந்த நானானது எழுந்தவுடன் நீங்கள் சொல்லும் இந்த ஒரு மணி நேர சும்மா இரு தியானத்தை செய்ய முடியாமல் நேரமின்மையால் நேரடியாக தன் அன்றாட வேலையை துவங்கி விடுகிறது. இது வந்து ஏன் இந்த இந்த மாதிரி வருதுன்னா, நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகத்தை பண்ணிக்கிட்டு வரீங்க. எல்லாரும் அன்றாட வாழ்க்கை என்ன, உங்களுக்கு வந்து உங்களுடைய சுகதுக்கங்கள் ரொம்ப முக்கியம், தப்பு இல்லை. அதாவது உடம்பு சுகதுக்கங்கள் முக்கியம், எல்லா பாதுகாப்புகளும், பண பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, ஆரோக்கிய பாதுகாப்பு, சூழ்நிலை பாதுகாப்பு, இட பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு, எல்லா பாதுகாப்புகளும் முக்கியம், உங்க குடும்பத்துக்கும் முக்கியம். சோ அதுக்கு நடுவுல வந்து ஏதோ வம்சாவளியா, அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்ததுனால அப்படியே ஒரு ஒரு என்னமோ கடவுள் கிடவுள் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அதுக்கு ஒரு பாட்டை மாறி, உங்களை நான் சொல்லல, மொத்த சமுதாயமே இப்படித்தானே இருக்கு. அதுல ஏதோ வயசுக்கு, அதுவும் சின்ன வயசுலாம் ரொம்ப முக்கியம் இல்லை, என்னடா இது கிழவம் மாதிரி போயிட்டு இருக்க கோவிலுக்கு, 60 வயசுக்கு மேல போய்கூடாது, எல்லாம் போய் சம்பாதிக்கிற வழியில சம்பாதிடா, உத்தியோகத்தை பாப்பிய கோயிலுக்கு போயிட்டு இருக்க, வேற வேலை இல்ல, நான் யாரா, நான் யார், இதுதானே அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகம், இதுதானே ஒவ்வொரு மதமும் கூட அப்படித்தானே. நாங்க பாத்துக்கிறோம்னு வேற அதுக்கு நிறைய நடுவுல இருக்கிறவங்க, நீ சும்மா மாசம் பணம் அனுப்பிச்சு என்ன போறோம், நான் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சுருவேன், நீ என்ன பண்ணி எனக்கு அனுப்பிய சப்ஜெக்டிவ் விஷயத்த யாரு வந்து யாருக்கு போறீங்க, உண்மை இப்படியே இல்லை. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆன்ம நாட்டத்தில் ஆன்ம ஞானத்தில் 24 மணி நேரம் கழிக்கப்படும். 24 மணி நேரத்துல சாயந்தரம் 1:30 இல்லாட்டி வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸோ இப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா வெளியில இல்ல, மத தலங்கள்ல இல்ல, புத்தகங்கள்ல இல்ல, குருக்கள் கிட்ட கிடையாது. எங்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ என்ன மாசம் ஒரு தடவை வந்து பாத்துட்டு போ, இல்லாட்டி 2 மாசம் ஒரு தடவை வா, ஒரு பேக்கேஜா வா, நல்ல 5 கிளாஸ் அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் ரெஸ்டாரண்ட் இதை பண்ணிடுறேன், இங்க எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன், நீ மட்டும் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் விட்டுட்டு உன் ஃபேமிலியோட வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்க இதெல்லாம் பண்ணிட்டு போ. அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்ல, 24/7 வந்து ஒரு பொய்யான பிரபஞ்ச மதம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது. வெளியும் மறைப்பு, உள்ளும் மறைப்பு, உள்ளும் வெளியும் வேற வேற இல்லை. அதனாலதான் இவங்க என்ன சொன்னாங்க, வெளியே கடைன்னு சொல்லுங்க, ஏன்னா வெளிதான் உள்ள இருக்கு, நீ உள்ள கடந்தா போறோம், உள்ள கடந்தா உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகம் வந்து சாங்டம் சாங்கரம், அதுதான் வந்து உள்கடந்த தன்மை, அது ஒண்ணுமே கிடையாது, அது அச்சலம், அச்சலம், அமைதி, மௌனம், அசங்கம். அசங்கம்னா என்ன, ஆன்றது சிவம்னு குறிப்பிடுறாங்க, அதாவது ஆழ்ந்த உறக்கத்தன்மை, அதோட வச்சுக்கிற சங்கம், அதாவது சும்மா நிற்றலோட வச்சுக்கிற. இப்ப நீங்க சும்மா நின்றுகிட்டு உங்க எண்ணத்தை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை எப்படி செய்ய முடியாது, ஒரு எண்ணம் உங்க பொறுப்புகள் கூட இருக்கட்டும். மகாத்மா காந்தி இப்படித்தானே பண்ணாரு, மகான்கள்லாம் இப்படியே ஆன்மீகத்தை அணுகினாங்களே, அவங்களுடைய வெளி வேஷத்தை பார்த்து நம்ம மயங்கிருக்கோம், ஐயோ இந்த நம்ம தேச சேவன் எல்லாம் கிளம்பினோம்னா இந்த மாதிரி பக்கிரி மாதிரி ஆயிடுவோம், மகாத்மா காந்தி மாதிரி
அரணி அரை நிர்வாண பக்கிரின்னே அவர் சொல்றாங்க. யாரு? வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த கதை சொல்லியிருக்காரு. பேர் ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர். நம்ம வந்து இங்க ஒதுக்குறோம், ஒதுங்கி ஆன்மீகம் வந்து என்னமோ ஒரு என்ன ஆன்மா சம்பந்தப்பட்டதா இங்க பண்ணல, உள்கடக்கும் தன்மையா காமிக்கல. தமிழ்நாடு பூரா பாருங்களேன், வெளியில பெருசு பெருசா பெருசு பெருசா அமைப்புகள்லாம் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க புத்தியால. நீங்க புத்தியால எதையோ பெற, ஆக்சுவலா ப்ராசஸுக்கு ப்ராசஸா கூட இல்லை, சாதகன் கூட இல்லை. ஏன்னா அந்த சாதகனே உள்கடந்த தன்மை கடவுள், அதுதான் விழிப்பு நிறை பூரா இருக்கு. சில சமயங்களில் அப்படியே அன்றாட வாழ்க்கை. சோ கிளியரா வந்து சில சமயம் நீங்க மறந்தவராக, அதாவது இந்த ஆன்ம ஞானம் சும்மா இருவோ விசாரமோ எதுவுமே இல்லாமல் அப்படியே அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த இரட்டைகளாக உணர்ச்சியிலேயே செட் ஆயிருக்குல்ல, ஆன்மீகம் லௌகீகம். இப்படி இல்லை, உண்மை வந்து எப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அது ஆன்மீகம் கூட சொல்லக்கூடாது. உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கு, உள்ள கடந்துகிட்டே இருக்கு, வெளியில இயங்கிக்கிட்டே இருக்கு, வெளியில இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏதோ ஒரு நாள் வந்து பண்ண முடியாம அப்படி எழுந்துக்கிறதுக்கு உங்க மனம் வந்து எதோ தவிர்க்குது இல்லை, ஐயோ எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு வந்து ஆபீஸ் வேலையை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பண்ண போறேன்னா, அப்ப எப்படி வந்து உங்ககிட்ட வந்து சாதகம் பண்ணவர் வந்து மறைஞ்சு போயிடுவாங்க, உள்ள பார்த்துட்டு இருக்கிறவர் மறைஞ்சு போயிடுவாங்க. அது என்ன தன்மை? இரட்டைகளை நீங்க அப்படியே போற்றி போற்றி வளர்க்கின்றீர்களா? ஒரே தருணத்தில் ரெண்டு பேரா? சரி சரி சரி, இது ஆன்மீகம், ஐயாவோட ஆன்மீகம் அப்புறம், இப்ப டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. உள்ளே யார் இரண்டு நான்கள் எங்கு இருக்கின்றார்கள் சொல்றேன். ஒரு நானே இல்லப்பா, ஒரு நான் இல்ல, எண்ணத்துல இல்ல, உணர்ச்சியில இல்ல, அறியாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்சத்துல எல்லாம் உங்களை நீங்க தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர, நீங்க தான் அதோட உணர்ச்சி ரூபமா உறவு கொள்கிறீர்களே தவிர, பணத்தை நீங்க தான் மதிச்சிருக்கீங்க, பணம் உங்களை மதிக்கவே இல்லை. பணத்துக்கு என்ன தெரியும்? வெறும் நோட்டுக்கு என்ன தெரியும்? ஆனா நோட்டினோட வேல்யூ பூரா புத்தியில இருக்குல்ல, செல்லுல எல்லாம் ஏறி இருக்குல்ல. இதுதானே நீங்க அன்றாட வேலைன்னு சொல்றீங்க? என்ன வேணா பண்ணப்பா, 5 கோடி கோடி லட்சம், 5 கோடி கோடி டெண்டர் வாங்குறேன், 5 கோடி 5 கோடி 500 கோடி அப்படி வச்சு ஏதோ ஏதோ அமௌண்ட் 5 லட்சம் கோடி வச்சு ஆந்த வர்க்கத்துல இருந்து அவர் போயிடுவார? ரெண்டு நான்கு எங்க இருக்கு? பகவான் ஒரு செய்யுள் சொல்லியிருக்கு, என்னை அறிந்தேன் நான், என்னை அறியேன் நான், என்னல் நகைப்பு கிடனாம், என்னை தனை விடயமாக்க இரு தான் உண்டோ ஒன்றாய், அனைவர் அனுபூதி உண்மையான். ஆத்மஞானம் பழகிற தாய்மானவன் வேற, அன்றாட வாழ்க்கை வாழ்கின்ற தாய்மானவன் வேற அப்படின்னு புத்தி கொண்ட, ரெண்டுமே லௌகிகம் அர்த்தம், ரெண்டுமே விழிப்பு நிலை வாழ்க்கை. தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாய்மானவன் கூட இல்லை, பெரிய பரம்பொருளே. எழுந்த பிறகு எப்படி வந்து ரெண்டு தாய்மான்? என்னை அறிந்தேன் நான், என்னை அறியேன் நான், என்னல் நகைப்பு கிடனா, சிரிக்க வேண்டிய விஷயம். ஆழ்ந்த உலகத்துல ஒரு நான் கூட இல்லையா? ஐயோமயமா, பெரிய அருட்கடலா, ஆனந்த பிரவாகம், புத்தியும் மனம் பிரபஞ்சம், தனி உடலும் பிரபஞ்ச மாயையும்
எல்லாம் எதுல வருதுன்னு சொல்றாங்க. நானோட நான் என்னும் ஓர் அகத்தை வந்து எவர்க்கும் நலிந்தவுடன் ஜகமாயை நானாவாகித்தான் தொடரும் பித்தால் வளரும் துன்பசாகரத்தின் பெருமை எவர் சாற்றவன் தாய்மானவர். இந்த சைடு ரமணன் சொல்வார், என்னை அறிந்தேன் நான், என்னை அறியேன் நான் என்னல் அப்படின்லாம் அப்படின்லாம் கான்செப்டில் கூட நினைக்கிறது. நீங்கள் எவ்வளோ கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கீங்க அந்த உணர்ச்சியிலையும் தாட்டிலையும். அன்றாட அலுவல் பண்ணுற ஒரு ஆள் வந்து அவருடைய எண்ணம் வேற எண்ணமா, அந்த உணர்ச்சி அதற்கு ஆட்பட்ட உணர்ச்சி வேற உணர்ச்சியா, அது ஆன்மீகம் கிடையாதா? இதை வந்து அவ்வளோ கிறிஸ்டலைஸ் பண்ணி இருக வச்சிருக்கிறது, எல்லா எண்ணங்களையும் பகுத்து பகுத்து இருக்க வச்சிருக்கிறது வந்து நான் அவ்வளோதான் நீங்கள் உணர்றீங்க. அதை வந்து அடுத்த ரெண்டு லைன் சொல்வார், என்னை அறிந்தேனான் என்ற எண்ணல் நகைப்பு கிடலாம், என்னை என்னைன்னு சொல்வார்கிட்ட தன்னை எங்க ஆழ்ந்த உறக்கத்துல தன்னை விடயமாக்க. ரெண்டு இஷ்யூ வந்து நிக்குது உங்களுக்கு, சும்மா உட்கார்றதா ஆபீஸ் வேலையை பாக்குறதா, யாருக்கு ஸ்பிளிட்டு, எப்படி ரெண்டு தாய்மார்வன்? இதையே ஜெய கிருஷ்ணமூர்த்தி எப்படி சொல்றாருன்னா, நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படின்னா ரெண்டு தாட் வருது ஆபீஸ் வருது இது வருது, ஏன் வருது? ரெண்டா பிரிச்சிங்க, ரெண்டா பிரிச்சே வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க, சைமல்டேனியஸா ரெண்டு பேர் இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் ரெண்டு மினிமம் ரெண்டு பேர், மேக்சிமம் அன்லிமிட்டெட். ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு ஹீரோ இன்னைக்கு பார்த்தால ராஜா வேஷம், மத்தியானம் ஒரு லாயர் வேஷம், ஈவினிங் ஒரு டாக்டர் வேஷம், நைட்டு ஒரு ஷூட்டிங் வேற இருக்கு, அதுல வந்து அவர் யங் ஹீரோ, பாட்டு பாட போறார், பாட்டு சீன், அதுவும் மனம் வந்து சூப்பமானது. அது எவ்வளவு எண்ணங்களை வேணா வச்சுக்கோ, உணர்ச்சிகள் இன்னும் சூப்பமானது, பொண்ணுத்து பொண்ணு பின்னாடி இருக்கு, அடுத்த லேயருக்கு வந்து உள்ள வந்து தான் இதனால் இயக்கப்படுகிறோன்றது மனத்துக்கு புத்தியால் இயக்கப்படுகிறோம்னு தெரியாது. பிராண இயக்கங்களா இருக்கிற செய்கைகள் ஆட்ட ஓட்டங்கள் உடனே ஆபீஸ் வேலைன்னா இது, ஆன்ம ஞானம்னா உடனே அப்படி உடம்புல சைலன்ஸா இருக்கு, உடம்புல சைலன்ஸா இருக்கதா பேசிட்டு இருக்கோம். எல்லா அஞ்சு கோஷங்களையும் விட்டுட்டு பாவத்து பின்னாடியே நிக்கிறது, ஆபீஸ் வேலையா, கமெண்டே அடிக்காம ஆபீஸ் வேலை அவ்வளவுதான் பண்ணுங்க. அது பண்ணும்போதே சும்மா எருவும் வந்துடும் போருமா. நான் வாழ்க்கை பூரா பண்ண விதமே இப்படித்தான், நான் பண்றதுதான் பெஸ்டா பண்ணுவேன் வேலையை. ஏன்னா உள்ள வந்து ஆன்மா வந்து செய்பவனா நினைக்கிறா, செய்பவனா நினைச்சா உடனே அது பேர் அகந்தைன்னு அர்த்தம் இல்லை. ஆன்ம பாவத்துல இருந்தா இங்க செய்பவன் நேர ஆன்ம பாவமே தான் பண்ணும், அதுலயும் சின்சியரா இருக்கும். உங்களுடைய இரண்டு வயது மகன் இருந்தா, ரெண்டரை வயது இருந்தா, ஒரு நாளெல்லாம் விளையாண்டா கூட டயர்ட் ஆக மாட்டான், ஏன்னா நான் பாவம் இருக்கு. ஒரு மணி நேரம் அழுது புரண்டு இது பண்ணாலும் தொண்டை கட்டாது, நான் பாவம் இருக்கு. இங்க ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நான் அன்றாட அலுவலுக்கு மாட்டிக்கிறேன், அன்றாட அலுவல ஃபர்ஸ்ட் அன்றாட அலுவல் புரிபவன் எவன் என்று கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஒரே கை தானே, ஒரே உடம்பு தானே, அந்த உள்ள இருக்கிற சைலன்ஸுக்கு தானே நம்ம சொல்றோம் அச்சலம் சொல்றோம். தூக்கத்துல உடம்பு கூட பிரஜை கூட இல்லாமல் சேஷ்டிக்காமல் இருந்த இந்த உடல் இப்பொழுது நான் உணர்ச்சி எண்ணத்தினால தானே சிருஷ்டிக்கிறது, இது மூணு தானே புதுசு, அது புதுசு இல்லையே, அது புராதனமானது இல்ல, என்றென்றைக்கும் இருப்பது இல்ல, உண்மையில் சாவு கூட இல்ல. ஏன் அன்றாட அலுவல்கள்னா ரொம்ப முக்கியத்துவம் பெறுகின்றது, எல்லாத்துக்கும் எண்டு இருக்க மாதிரி ஒரு பயம், ஏன்னா அந்த எண்டு வந்து உடம்போட எண்டு, சாவு பயம் கூட இருந்துகிட்டே இருக்கு, பாதுகாப்பின்மை கூட இருந்துச்சு. இது முடிச்சாதான் இன்னைக்கு வந்து ஆன்ம ஞானம் வேண்டாம், இன்னைக்கு சும்மா இருவே வேண்டாம், உள்ள வேலையை முடிச்சு அங்கேயும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா புத்தி வந்து உண்மையை தரிசிச்சிருச்சுன்னா அங்கேயும் அதையும் பண்ண முடியாது.
வேலைகள் எதிரி அல்ல, எண்ணங்கள் எதிரி அல்ல, உணர்ச்சிகள் எதிரி அல்ல, ஆனா நான் பாவம் இதை புள்ளி வந்து பகுத்து பகுத்து வச்சிருக்கு. இந்த உணர்ச்சி வந்து உன்னதமான கடவுள் உணர்ச்சி அப்படின்னு தனியா வச்சிருக்கு. இது பூஜா ரூம், இது பாத்ரூம். அத்த போல உள்ள கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சிருக்கு நாம ரூப காட்சிகளை, எண்ணங்களும் சரி உணர்ச்சிகளும் சரி, எல்லாத்தையும் தவிடுபுடியாக்கிட்ட எல்லாம் துருமஞ்சனம் சொல்லுவாங்க சுவாமி, அப்படியே குளிப்பாட்டுவாங்க, முக்கி குளிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் உணர்வுக்குள்ள, என்ன உணர்வு, நான்பாவ உணர்வு ஃபர்ஸ்ட். அதை சொல்லாதீர்கள், அதை இது பண்றதா அது பண்றதா தடுமாற்றமா, யார ஹேண்டில் பண்றீங்க, இருக்குது ஒத்தந்தான், இதை பண்றதுனா இது பண்ண ஃபுல்லா பண்ண, அதுக்கு அதை எதிரியாயிடுமா, சும்மா இருத்தல் உள்ள விசார பார்வை வந்து எதிரியாயிடுமா. ஆகவே ஒருத்தர் வந்து சொல்றாரு, இதே மாதிரிதான் உங்ககிட்ட பகவான் கிட்ட ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து இது வந்து நீங்க சொல்றது வந்து இந்த நான் யார் விசாரம் வந்து ஒரு மாதிரி வந்து பண்றேன் புரியுது, ஆனாலும் எப்படி பண்றதுன்னு வரும்போது ஒரே தடங்கள் வருது, சும்மா இருக்கிறதா மாதிரி தான் சொல்றேன். நீங்க அருணாச்சல அக்ஷரமண மாலையில கூட அது எழுதியிருக்கீள், சோம்பியாயிருந்து அது என்ன பாட்டு, உறங்கீடில் சொல்வேர் என் கதி அருணாச்சலம், ரெண்டு மூணு கண்ணி வரும், சும்மா சும்மானே வரும், சும்மாவே படிப்பார். அப்போ பகவான் சொல்றாரு, அப்படியா, அப்போ அங்க ஒரு குழந்தை வந்து வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆசை அந்த ரூமுக்கு வாசல்ல ஒரு 9 வயது சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, தூணை கைய புடிச்சுக்கிட்டு தட்டாமல சுத்திக்கிட்டு இருக்கா. அங்கிருந்து பகவான் கேக்குறார், பத்மா என்ன பண்ற, நானா சும்மா தான் இருக்கேன், ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு, தட்டாமல சுத்திக்கிட்டு இருக்கு, வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு, அது நிஜமா அவ்வளவுதான், நிஜமா அவ்வளவுதான். உங்களுடைய 5 கோஷங்கள்லயும் அந்த புத்தி வந்து இதுக்கு பழகணும், இதுக்கு ஆட்படும். வேலை இருந்தாலும், எண்ணங்கள்ல வேலை பண்ணாலும் சரி, பிளான் பண்ணாலும் சரி, புத்தி உணர்ச்சிகள்ல எதிர்பார்ப்பு பயமா உணர்ச்சி, எதிர்பார்க்கும் உணர்ச்சி, ஏமாற்ற உணர்ச்சி, நன்மை உணர்ச்சி, தீமை உணர்ச்சி, சேவை செய்யும் உணர்ச்சி, என்ன உணர்ச்சியா இருக்கும், உணர்ச்சி மயமானவனோட இருந்தீங்கன்னா அதுதான் தூண். அந்த தூணை வச்சுக்கிட்டு நீங்க இங்க கூட சசங்கம் கூட கேட்க வேண்டாம், அதுலயே உரம் பெற்று விடுவீர்கள். உள்ள 2 பேர் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் சொல்லணும், இதுவா அதுவா இல்லவே, இதுதான் இதனுடைய அடிப்படை. ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இப்ப கொடுத்த சாரத்துல அப்படியே கண்களை உட்காருங்க, கேமரா ஆன்லயே இருக்கட்டும், அதற்கப்புறம் நம்ம பித்து இவ்வளவுதான் சாரம். உள்ள ஒருவன் கூட கிடையாது, அதை நல்லா ஞாபகம் சொல்லுங்க, வெறும் பார்வம் தான் இருக்கு. அந்த வெறும் பாவத்துக்கு டக்கு 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 உணர்ச்சி வந்தா ஓடி போடுங்க, எண்ணம் வந்தா ஓடி போடுங்க, உடம்ப நினைச்சா ஓடி போடுங்க, பாதுகாப்பின்மை நினைச்சா என்ன இன்செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஏதா நினைச்சா ஓடி 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 குழந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஏன் அதி சுலபம் ஆன்மவித்து, அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷமும் இன்னும் பண்ணுங்க, நானே கண்களை திறக்க சொல்கின்றேன், அதற்கப்புறம் நீங்க இதை பண்ணுங்க. கண்களை அப்படியே மூடி வைத்துக் கொண்டிருங்கள், உடனடியாக திறக்க வேண்டாம். சிறிது தருணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 5-10 உள்மூச்சு வெளிமூச்சு மிக மெதுவாக சுவாசித்துவிட்டு உள்ளங்கைகளால் முகத்தை வருடிக்கொண்டு
கண்களை மூடிக்கொண்டு உள்ளேயே திறந்து பிறகு கண்களை வெளியில் திறந்து. உள்ள வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த நான் பாவம் நிறைய எண்ணங்களை எண்ணுவதால் எண்ணுபவர்கள் நிறைய பேர் இருப்பதாகும். உணர்ச்சிகள் பல உணர்ச்சிகளுக்கு ஒரே ஒரு 5 நிமிஷத்துல பல உணர்ச்சிகள் வந்து விட்டு போவதால் பல பல உணர்ச்சிகள் கொண்ட செய்பவர்கள் அனுபவிப்பவர்கள் இருப்பதாகவும், அது தப்பு தப்பாக வந்து நினைத்து கொண்டிருக்கின்றது. அதை இங்க வந்து ஆன்மீகமும் நிறைய தீ போட்டு எண்ணெய் போட்டு வளர்க்குறாங்க. பிரிவினைகளை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியில தான் இருக்குன்னு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்க எங்கேயோ வரணும், நீங்க என்னவோ செய்யணும், ஆன்மீகமாலே செய்யணும். ஃபஸ்ட்டு செய்பவன் யாருன்னு தெரிய உணர்த்தலாம், அவங்களும் உணரலாம், அப்படின்னு உணரல. இல்லை, இல்லவே இல்லை, உணர்ந்தவன் இல்லை. அதனால்தான் நீங்கள்லாம் விதவிதமான ஆன்மீகத்துக்கு அட்படுகிறீர்கள், மயக்க வைக்கப்படுகின்றீர்கள். செய்பவர்களாக எதையும் செஞ்சு அடையறதா, செய்பவனே அங்க ஆழ்ந்து பிரபஞ்சமே இல்லப்பா, ஆன்மீகமும் இல்லை, நாத்திகமும் இல்லை, ஆனா உயிர்த்து இருக்கிறோம். அந்த ஆளுதான் எழுந்துக்கிறார், அந்த ஆளுதான் காத்தால எழுந்து ஏதோ ஒரே மத ஜபம் பண்றார், ஒரே ஸ்லோகம் சொல்றார், இல்லாட்டி வேற மத சடங்குகளை பண்றாரு, வேற மதவாதி சொல்லிக்கிறாரு. எல்லாம் அந்த உடல் பாவத்துக்கு இவ்வளோ சேட்டைகள் இவ்வளோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க எல்லாரும் நான் சொல்லி நீங்க எத்தனையோ பேர் உட்காந்து கண்ணுக்கு மூடி படிந்தீங்க. அப்போ உலகத்துல யார் யாரோ என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க, செயல் புரிபவர்களாக இருந்தார்கள். அவர்களை இயக்குவது அவர்களுடைய நான் பாவங்கள், உணர்ச்சிகளாக எண்ணங்களாக. உங்களை இப்போது அமைதியாக இருக்க வைத்து உள் விசார பார்வையில் சும்மா இருக்க வைத்ததும் வந்து ஒரு செய்தல் தான். நான் சொல்லி நீங்க பண்ணீங்க, ஆனா உள்ள நீங்க அடைஞ்ச ஸ்திதி வந்து என்னால் கொடுக்கப்பட்ட ஸ்திதி இல்லை. அதுவும் நீங்களே அது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது, அதுதான் சொரூபம். இது எல்லாம் போய் எல்லாம் போய் அந்த அதே தருணத்துல உலகம் இயங்கிக்கிட்டு இருந்தது. நம்ம தூங்கும் பொழுது உலகம் என்னென்னவாவும் இருக்கு, ஆனா உலகம் நம்மை உணராது. நம்முடைய எண்ணங்களை கடந்து, நம்மளுடைய உணர்ச்சிகளை கடந்து, நம் அகந்தையை கடந்து யார் இவன் அப்படின்ற அடிப்படை ஒரு அடிப்படை கேள்வி. அன்பயஸ்டா இருக்கணும், பாரபட்சம் இல்லாம இருக்கணும். எத்தனை பண்ணாலும் அது எந்த டைட்டில் வந்தாலும் அதுக்கு அடைமொழி வந்து ஐயோ ஆபீஸ் வேலை இதுதான் முக்கியம். அது கூட வந்து உரத்து சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தோம், நினைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தணும், யாருக்கு ஆபீஸ் யார். அந்த அளவுக்கு ஸ்விஃப்டா இருக்கணும், ஸ்விஃப்டா இருக்கணும். உள்ள அற்புதமான விளையாட்டு. அகந்தை வளராத குழந்தைகள் எல்லாம் அற்புதமாக அதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றன. தெரிஞ்சு செய்வது பேர் ஆன்ம ஞான சாதகம், அவ்வளவுதான். மிருகங்கள்லாம் உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம் தெரியாம மிருகங்களா இருக்கு. பிரபஞ்சமே இப்படிதான் இருக்கு, பிரபஞ்சம் பூரா அறியாமைங்க, அது பேர் தான் மாயை. சுய அறிவற்ற அனைத்து விஷயங்களும், சுய உணர்வற்ற அனைத்து விஷயங்களும், சுய இருப்பற்ற அனைத்தும் நம்ம நம்ம உணர்ச்சியிலேருந்து உடம்பு வரைக்கும் பிரபஞ்சமாகவும் எல்லாமே சேர்ந்து செமித்திய வச்சு பண்றது பேரு மாயை விளையாட்டு, அகத்தை விளையாட்டு. அதான் ஒரே ஒரு இதுல சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் செயல் பார்த்தோமே, நான் என்னும் ஒரு அகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் ஜெகமாயை நானாவாகித்தான் தொடரும். இத்தால் வளரும் துன்பசாகரத்தை எவர் சாற்றவல்ல. ஊன் என்றும் உடல் என்றும் கரணம் என்றும் உள் என்றும் புறம் என்றும் வான் என்றும் கால் என்றும் தீ என்றும் நீர் என்றும் மண் என்றும் மலை அதுவென்றும் ஓரமா எல்லாம் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஐயோ அன்றாட வாழ்க்கையில நான் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேன்றீங்க. ஜம்ப் பண்றவனும் இல்ல, இழக்கிறவனும் இல்ல, இழக்கவே முடியாது. நீங்கள் உங்களை இழக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பிறந்தவனா கூட பாவிக்காத லெவல்ல அது இருந்துகிட்டே இருக்கு. பிறந்தவனுக்கு தான் இறப்பு, பிறந்தவனுக்கு தான் இந்த பயம், வாழ்பவனுக்கு தான் பயம். அன்றாட வாழ்க்கை, லௌகீக இது ஆன்மீக வாழ்க்கை இப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளவே இன்றைக்கு இத்துடன் கொடுத்துக் கொள்கிறேன். நாளை மாலை சந்திப்போம்.